ஏன் உங்க உடம்பு பூரா இவ்ளோ காயமா இருக்கு? சொல்லு மாமா. என்னாச்சு மாமா? மாமா சொல்லு மாமா. நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னது யோசிக்கணும்? ஐயோ, அது அப்படி இல்லம்மா. நான் எப்படி போய் அடிபட்டேன், விழுந்தேன், ஆக்சிடென்ட் ஆனே அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எங்க, எப்போ, எப்படி ஆச்சு? ஐயோ, பெருசா எங்க அடிபட்டிருக்கோம்? இதுக்கு தான் நான் யோசிச்சு சொல்றேன்னு. பெருசா அடிலாம் ஒன்னும் இல்லம்மா. பைக்ல வரும்போது குறுக்குல ஒரு இடத்துல ஒரு கல் இருந்துச்சு, அது தெரியாம நான் அது மேல ஏத்திட்டேன். அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டேன். அதனாலதான் இந்த அடியெல்லாம், மத்தபடி ஒண்ணும் இல்ல. மாமா கொஞ்சம் பார்த்து வர மாட்டியா நீ? ஒரு நிமிஷம் இரு. மாமா வலிக்குதா? சச்சே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வட்டமேசை மாநாடு மாதிரி உட்கார்ந்து கேள்வி கேக்குதுங்க பாரு. காட்டு மாமா. என்ன மீனாச்சு? இரு மாமா, ஒண்ணும் ஆகாது. அப்பதான் காலையில காயெல்லாம் ஆறி போயிருக்கும். போது போது, காமி காமி, கால காமி. ஏமா போதுமா, போது விடு. வேற எங்கயாவது அடிபட்டிருக்கா மாமா? எங்கயும் வலிக்கலமா? இதுக்கு அப்புறம் வலிச்சா சொல்ற விடு. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். பாத்து மாமா. சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு, வா திவ்யா. சரி. ஐயோ அம்மா, என்ன அடி, முடியலடா. சாமியாரே, என்ன பாக்குற? இந்த வீட்டுக்கு சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்த திருடன் நீ தானே? எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுமா? ஆமாண்டா, நீ சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து எனக்கு நூல் விடுறியா? அடிப்பாவி, அது உனக்கு நான் தான் அப்பவே தெரியும்ல. அப்புறம் எதுக்கிட்டே கதவை சத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு குமுறு குமுறு குமுறுனா? அப்ப வச்சு உனக்கு புத்தி வருதான்னு பாக்கதான். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி சில்ற வேலையெல்லாம் பண்ணாத. அப்புறம் அடி இதை விட பலமா இருக்கும். வலிக்குதா? பரவாயில்ல, நீ அடிச்சா எவ்வளவு அடிய வேணாலும் நான் தாங்கிப்பேன். இதெல்லாம் திருத்தவே முடியாது.